கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபவாச ஜபம் இன்றும் கிறிஸ்தவர்களுடைய மத்தியிலே பெரிதும் பேசப்படுகிறது, முக்கியத்துவம் படுத்தி பேசப்படுகிறது. வேதத்திலும் அநேக இடங்களிலே உபவாச ஜபம் செய்தவர்களுடைய விளைவுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். யூத ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக எஸ்தர் உபவாசம் இருக்க சொன்னதை நம்ம பார்க்கிறோம். உயிரை காக்க வைத்த, காப்பாற்றின உபவாச ஜபம் இப்பொழுது உயிரை வாங்கி இருக்கிறதே என்று சொல்லி நினைக்கும் பொழுது கொஞ்சம் வேதனையா இருக்கிறது. இது எங்க எப்படி நடந்தது வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கென்யா தேசத்திலே மலிந்தி அப்படிங்கிற ஒரு நகரத்துல சகாகோலா அப்படிங்கிற ஒரு வனப்பகுதியில 47 சடலங்கள் அந்த பகுதியில புதைக்கப்பட்டிருக்கிறதை, கல்லறையில இருக்கிறதை பார்த்து அந்த தேசமே அதிர்ந்து போயிருக்கிறது. என்ன ஏன் நடந்ததுன்னு சொல்லி விசாரித்து பார்க்கிற பொழுது பால் மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, எல்லாரும் வாங்க பட்டினி இருந்து உபவாசம் செய்து நம்ம இருப்போம், இருந்தால் நம் பரலோகம் போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை ஜனங்களிடத்துல பரப்பி, அப்படிப்பட்ட ஒரு துர் உபதேசத்தை ஜனங்கள் மத்தியிலே பரப்பி என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் கூடி ஜெபிக்க வைத்திருக்கிறார், கூடி பட்டினியா இருக்க வைத்திருக்கிறார். இது நிமித்தம் 47 பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள். 4 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. எதனால் அட்மிட் ஆனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது, அரசாங்கம் வந்து போலீஸ் அதிகாரிகள் போய் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவர் என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு சொல்லி விசாரிக்கும் பொழுது 47 சடலங்கள் இருப்பதை கண்டு சாக்கணும்னு எத்தனை இருக்குதுன்னு தெரியல. இதுல எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிறது. இன்னும் நம்ம உலகத்துல இருக்கிறோம் சொல்றோம், மூட பழக்கத்துல இருக்கிறான், முட்டாளா இருக்கிறான், சத்தியத்தை அறியாம இருக்கிறான், சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இப்படி எல்லாம் நம்ம போதிக்கிற நம்ம எவ்வளவு பெரிய அறிவிலிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வந்து அந்த தேசத்துல நடக்கிறது, பயங்கர ஒரு இதை ஏற்படுத்திருக்கு கிறிஸ்தவர்களுடைய மத்தியில. இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, இன்றும் நாம் எப்படி இருக்கிறோம், பரலோகம் போகணும் தான், எல்லாருக்கும் ஆசை இருக்குதான். உலகத்துல இருக்கிறவங்களும் சொல்றான் சொர்க்கத்துக்கு போகணும், எல்லா ஜனங்களும் சொல்றான் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன, கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கிறோமா நம்ம என்னைக்காச்சும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம், பரலோகம் போகணும், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துலயாச்சும் நீ பட்டினி இருந்து, நீ உபவாசம் இருந்து, நீ ஜவம் பண்ணாதான் பரலோகம் போக முடியும்னு சொல்லியிருக்கிறாரா? எந்த இடத்துலயாச்சும் சொல்லியிருக்கிறாரா? நீ இந்த காரியத்தை செஞ்சினாதான் பரலோகம் போகணும்னு சொல்லியிருக்கிறாரா? எந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லியுமா? அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தார் இல்லையா, அந்த இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா, அவருடைய மறி அவருடைய பிறப்பு அவருடைய உயிரோடு எழுந்த சம்பவத்தை விசுவாசித்தால் நீ பரலோகம் போகலாம் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் என்ன பண்ணுகிறோம், நீ அதை செய்யணும், நீ இதை செய்யணும், நீ இப்படி பண்ணாதான், அப்படி பண்ணாதான், நீ தசம பாகம் கொடுத்தாதான் நீ பரலோகம் போவ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம், 1 மணி நேரம் நீ ஜவம் பண்ணாதான் நீ பரலோகம் போவ அப்படின்னு ஒரு ஊழியர் பேசுறார். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா ஜனங்களுக்கும் சென்றடைய வேண்டும் தான் இந்த வீடியோல நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம குமாரன் எதுக்கையா வந்தார், இயேசு கிறிஸ்து எதுக்கையா அந்த பூமிக்கு வந்தார், நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றும்படி தானே வந்தார். அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்து நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறாரு. நியாயப்பிரமாண கட்டளைகள் அந்த நாளில் இருந்தது. நியாயப்பிரமாணத்து கட்டளைகள் நிமித்தம் எந்த ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான தகுதியை அடைய முடியாது என்பதை அறிந்த அந்த தேவாதி தேவன், அவர் தண்டனை தானே அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அறிந்தவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உலகத்துல எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, இந்த சட்டத்தை செய்ய, இந்த சட்டத்தை செய்ய, இந்த சட்டத்தை செய்ய அப்படின்னு சொல்லி அநேக சட்டங்கள் இருக்கிறது. ஆனா யாராகலும் அந்த சட்டத்துக்குரிய தண்டனை அனுபவிக்காமல் இதுவரை இருந்திருக்கிறார்களா? தூக்கு தண்டனை இருக்கிறது இந்தியாவிலே. ஒரு சில நாடுகளிலே குதிரைகளை, குதிரை இருக்குது பாத்தீங்களா, அதனுடைய பின்னங்காலில கட்டி குதிரைக்கு மதுவை கொடுத்து விட்டுருவாங்களாம். அதுதான் அவங்களுடைய தண்டனை, மரண தண்டனை. ஒரு சில நாடுகளில வாளால் வெட்டப்படுகிறார்கள். ஒரு சில நாடுகளில், அரபு நாடுகளிலே சுடப்படுகிறார்கள். பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகிவிட்டால் அப்படி இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த தண்டனைகள் எல்லாம் இருக்குது. இந்த காரியத்தை செஞ்சா, இந்த தப்ப செஞ்சா தண்டனை
இருக்குது. நேபாளத்துல ஒரு தண்டனை இருக்குது. என்னன்னா, அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அவனை பிணங்களோடு பிணத்தோடு கட்டி ஒரு அறையில தூக்கி போட்டுருவாங்க. அந்த பிணத்துல இருக்கிற அந்த புழுவை, இந்த புழு உள்ள இந்த உயிரோடு இருக்கிறவனுடைய தண்டனைக்குரியவனுடைய உள்ள உடல போய் அதை அரித்து கொஞ்சம் கொஞ்சமாய் அணு அணுவாய் செத்து மடிவானா. இப்படிப்பட்ட தண்டனைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் தானே? ஜனங்களுக்கு தெரிந்தும் ஏன் ஐயா பாவம் செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் இருக்குது. அந்த தண்டனைகள் இப்படி காரியங்கள் செய்தால், இந்த தவறை செய்தால், இந்த பாவத்தை செய்தால் தண்டனை நமக்கு கிடைக்கும் என்று தெரிந்தும் கூட அவர்கள் அந்த பாவத்தை செய்ய துணிகிறார்கள் என்றால் என்ன? அப்படிப்பட்ட அந்த காரியங்கள், அந்த தண்டனைகள் என்ன பண்ணது? அந்த மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியவில்லை. அந்த பாவத்தை செய்யாமல் தடை செய்ய முடியவில்லை. தண்டனை பயம் ஒரு மனிதனை பாவத்தை செய்யாமல் இருக்க விடுவதில்லை, செய்ய தூண்டுகிறது, செய்ய வைக்கிறது. அதை அறிந்த தேவாதி தேவன் தான் அன்றே ஒரு நியமனத்தை, தீர்க்க தரிசிகள் மூலமாய் அநேக காரியங்களை, அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னார். இப்படிப்பட்ட மேசியா பிறப்பார், நமக்காக அடிக்கப்படுவார், நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்படுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் உரைத்தார்கள். அந்த தீர்க்க தரிசனம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம நாம் பட வேண்டிய, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் நமக்காக. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு தெய்வத்தை பெற்றுக் கொண்டு விட்டு எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியத்தை நாம் செய்ய துணிகிறோம் பாருங்க. நான் கிரியை செய்ய வேண்டியது அவசியம், ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியம், அவருக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது, அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. ஆனால் அந்த கிரியைகள் ஒரு நாளும் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்தாது. இந்த உண்மையை நாம் தெரியாதவர்களாக இருப்பதனால் தான் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் மற்ற தேசங்கள் நடக்கிறது. இங்கேயோ கேள்விப்படுகிறோம், எங்கெங்கேயோ கேள்விப்படுகிறோம், ஐயா அங்க குத்தி கொலை பண்ணிட்டு போட்டு போயிட்டாங்க, ஐயா அங்க பாத்தீங்கன்னா அடிச்சு காரில் அடிச்சு 10 குழந்தைங்க செத்து போச்சு, ஐயா அங்க பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை செய்து கொண்டு செத்து விட்டாங்க. இதெல்லாம் தூரத்துல செய்தித்தாளையும் செய்திகளிலும் கேள்விப்பட்டு கொண்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. இப்போ பக்கத்திலேயே வந்துருச்சுங்க, நம்ம வீட்டுக்கு அருகிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். இப்போ இந்த இது கென்யா தேசத்துல தான் நடந்துச்சு. நம்ம நாட்டுல வந்து பரிசுத்தமா தான் வாழ்றாங்க, நம்ம நாட்டுல கிறிஸ்துவம் பர்ஃபெக்டா தான் போயிட்டு இருக்குது. நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா? நம்மளை விட முட்டாள்கள் வேற யாரும் இல்லை. நம்மையும் அப்படித்தானே பழக்கி வைத்திருக்கிறார்கள். நீ ஒழுங்கா இருந்திருந்தா, நீ ஒழுங்கா இருந்தாதான், நீ ஜவம் பண்ணாதான், நீ அப்படி இருந்தாதான், நீ இப்படி இருந்தாதான் பரலோகம் போவ. நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுக்கிறது வேதம், அதுல எந்த வித மாற்றம் கிடையாது. நீ ஒழுக்கமா இருக்கணும், பரிசுத்தவானா இருக்கணும், ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்துல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம், நல்லதுதான். ஆனால் இப்படிப்பட்ட கிரியைகள் ஒரு நாளும் நம்மை பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு செல்லாது. இதை நான் அடிச்சு சொல்ல முடியும். இதைத்தான் வேதமும் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, ஒருவரும் இதுல பெருமை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. எவ்வளவு பெரிய சத்தியத்தை கற்றுக்கொண்டு படித்து தெரிந்து வைத்தவன் நாம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒரு உபதேசத்துக்கு கீழ்ப்படிய துணிந்து விட்டோம் பாருங்க. வேற மதத்தினராக இருந்தா கூட சொல்லலாங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை போதிக்கிறோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கிறது என்கிற ஒரு பெற்றவர்கள். கர்த்தருடைய, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அப்படியெல்லாம் வசனத்தை படிச்சுட்டு நம்ம எப்படிப்பட்ட புத்தியீனமான கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு சம்பவம் அதுலயே, இன்னொரு பாஸ்டர் அந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா, நான் தான் இயேசு, நான் தான் இயேசுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த தேசத்துல. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்க இயேசுனா நீங்க உயிர் செத்து உயிரோடு எழும்பி வாங்க, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எழுப்புதலோடு இருந்திருக்கிறாங்க. அதே தேசத்துலதான் அதே ஜனங்கள் இயேசுவா டோங்கரேன் அப்படிங்கிற ஒருத்தர் பாஸ்டரு, நான் தான் இயேசு சொல்லி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி பிளஸிங் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அந்த நேரத்துல எந்த இடத்துல அப்படின்னா, ஆங்கோமா என்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அருமையான ஜனங்கள், சல்யூட் அடிக்கணும் அவங்களுக்கு. நீங்க தான் இயேசுனா உயிரோடு எழும்பி வாங்க, நாங்க நம்புறோம், செத்து உயிரோடு எழும்பி வாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. அந்த பாஸ்டருக்கு வந்து பயம் வந்துருச்சு. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி மனு கொடுத்துருக்கிற மனு இருக்குதுன்னு சொல்லி அந்த நாட்டு அறிக்கையை வெளியிடுகிறது. முந்தின ஜனங்களுக்கும் பிந்தின ஜனங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? 47 உயிர்கள் போய்விட்டது. பட்டினி கிடந்தா பரவாயில்லைங்கம்மா, என்ன ஒரு கேவலமான ஒரு உபதேசம். இதேதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறான். நீ காணிக்கு கொடுத்தாதான் பரலோகம் போவ, நீ தசம்பாவம் கொடுத்தாதான் பரலோகம் போவ, நீ இந்த காரியத்தை செஞ்சாதான் பரலோகம் போவ. அப்ப ஏசு எதுக்கை அந்த பூமிக்கு வந்த? ஏசு எதுக்கை அந்த பூமியில வந்து ரத்தத்தை சிந்தி மறித்து உயிரோடு எழுப்பணும்? ஒரு மகா பெரிய தெய்வம், உன்னதமான தெய்வம் இந்த பூமியில வந்து மறித்துதான் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கிற சாதனை என்ன?
மறுபடியும் நம்மளே நியாயப்பிரமாணத்தை போல நியாயப்பிரமாணத்தை வேணாம்னு ஒதுக்கிடுவோம், ஆனா புதிய ஒரு நியாயப்பிரமாணத்தை உருவாக்கி கொள்வோம். நல்லதுதான், ஒரு குழந்தை இந்த கரு இதை செய்யாதது தவறு, இதை செய்யாதது சரி, இதை செய்ய அதை செய்யு சொல்றது நல்லதுதான், வேதத்தின்படி அதை எடுத்து காண்பது நல்லதான். ஆனால் அந்த காரியம் தான் நம்மை பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போகும் சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை இந்த சம்பவம் எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, வேதம் இதைத்தான் நமக்கு ஆதரிக்கிறது. இந்த ஜனங்களை போல இருப்போம். ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு, அவர் வந்து நான் இயேசு கிறிஸ்து நான் இயேசு கிறிஸ்து சொல்லி பண்ணுகிற பொழுது ஜனங்கள் எல்லாம் உஷாராயி நீ மறித்து உயிரோடு எழும்பி வா, நான் நம்புறேன், போய் தஞ்சமடைஞ்சிட்டார், என்னை கொண்டு வாங்கி போல, சிலுவையில் அடிச்சு கொண்டு வாங்கி போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒளிந்து கொண்டாராம். விழித்து இருப்போம், விழிப்போடு இருப்போம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய, உலகத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸுடைய வாய்ஸ் நமக்கு தேவையில்லை, வேதத்தினுடைய சத்தம் நமக்கு தேவை. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து விழிப்பாயிருந்து கர்த்தருக்கு முன்பதாக நம் முன்னேறி செல்வோம். அவரை விசுவாசிப்போம், அவர் தான் நமக்கு வழி. அவரை அன்றி ஒரு மனிதனும் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. அவரை நம்பாமல் அவரை மட்டுமே, அவர் மட்டுமே வழி, அவர் மட்டுமே சத்தியம், அவர் மட்டுமே ஜீவன் என்கிற சத்தியத்தை நம்பாமல் எந்த ஒரு மனிதனும் பரலோகராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. காட்பசி.